ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் செஃப் கிச்சன். இப்போ சம்மர் டைமுன்றதுனால வெயிலுக்கு குளிர்ச்சியாக நம்ம லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பிளெயின் லஸ்ஸி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ரொம்ப புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம சுகர் உங்களுக்கு தேவையான அளவு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய பிளைன் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸ் பாட்டிலில் அதை நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளைன் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாக்லேட் லஸ்ஸி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கட்டியான தயிர் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பாட்டிலில் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தால் நம்மளுக்கு லஸ்ஸி ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். சாக்லேட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. பிளெயின் லஸ்ஸியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.